இன்றைக்கி நம்ம ஜெஃப் சமையல் சேனலில் கஸ்டர்ட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூடியூப்பில் கஸ்டர்ட் குக்கீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், இதுவும் அதே மெத்தட் தான். இந்த குக்கீஸ் செய்யும்போது ஒரே மாதிரியாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ஒவ்வொரு குக்கீஸ்லேயுமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 250 கிராம்ஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே 160 கிராம்ஸ்க்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வர பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் 160 கிராம்ஸ் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே 250 கிராம்ஸ் மைதா சேர்த்துக்கிறேன். கேஷ்நட் இந்த மாதிரி கொஞ்சம் குறவரப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு பதத்துக்கு இருக்கணும், கையில் ஒட்டாத பதத்துக்கு. இப்போ இதில் குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். 25 கிராம்ஸ் அளவுக்கு எல்லா பால்ஸும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு பால்ஸ் எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கிடலாம். இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு இல்லை அந்த மாதிரி போதகம் வச்சுட்டு நல்லா அழுத்தி எடுத்துடலாம். ஒரு பிளேட்டை வெள்ளையில் எடுத்து வச்சுருக்கேன், அதில் லைட்டாக அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒன் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதுலேயும் லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் பாதாம் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன், அதையும் லைட்டாக ப்ரெஷ் பண்ணி எடுத்துடுறேன். லைட்டாக காஃபி பொடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ கொஞ்சம் பாதாம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தோணுதோ அதே மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். 160 டிகிரியில் அவன் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கீஸ் எல்லாமே 25 கிராம்ஸில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால 35 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த குக்கீஸ் ரெடி பண்ணும்போது 20 கிராம்ஸில் ரெடி பண்ணிங்கன்னா 160 டிகிரியில் அவன் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டு 25 to 30 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கலாம்.
கேஸ் ஸ்டவ்வில் கடாயில் இந்த குக்கீஸ் ரெடி பண்ண போகிறீங்கன்னா, ஏற்கனவே யூடியூப்பில் கீ பிஸ்கட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கடாயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். கீ பிஸ்கட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அந்த மெத்தட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.